அரசு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டு எத்திரீங்க. பயங்கரமான நினைக்காம இருக்க முடியாது. எத்தனாயிரம் பச்சை மட்டை வச்சு கிட்ட அடிக்கிறது எல்லாருக்கும் அடையாளம் இருக்கு. ஆண் அடையாளம், பெண் அடையாளம், தமிழ் அடையாளம், இந்தியன் அடையாளம் அடையாளம் பிரச்சனை இல்ல. இந்த அடையாளம் எதுவுமே தமிழ்ங்கவும் கன்னடத்துக்கு இல்ல, ஆந்திரா மேல அப்படி கிடையாது. ஆனா கேஸ்ட் அப்படிங்கிறது ஏபிசிடி அப்படின்னு வருஷம். அதுதான் இங்க ப்ராப்ளம். தமிழ் சொல்றது ஹிந்திக்கு கிடையாது, ஹிந்தி மேல கிடையாது. அப்படிங்க எல்லாம் சமம். ஆனா இது வந்து படிநிலை. நீங்க என்ன கற
தன்னுடைய சொந்த சுய புத்தியில சுய அறிவுல அப்புறம் வந்து அந்த திறமையில சொந்த திறமையில சொந்த காலில் நின்று தன்னுடைய சாதனையை பண்ணி அதன் மூலமா ஒரு பெருமை தேடிக்க பக்தி இல்லாத திறமை இல்லாத தெம்பு இல்லாத திராணி இல்லாத மூளை இல்லாத அந்த தற்குறி நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தற்குறி நாய்கள் தான் இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். தான் பிறப்பாலேயே இந்த ஜாதி, அதனாலயே நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பெருமை பேசிட்டு தெரியும். ஒரு கொசு பெரியால ஒரு நாள் முழிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டுனு அடிச்சா பொட்டுனு போயிடும் ஒரு நாள். ஆனா நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வச்சீங்க, நமக்குள்ள இரு, நம்ம காஸ்ட் வந்து நமக்குள்ள வச்சுக்கலாம், பாகுபாடு தான் பாட்டக்கூடாது அப்படின்னு. ஜாதிகள் தவிர்க்க முடியாது, பாகுபாடு கூடாது. பெருமையா வச்சுக்கலாம்.
நினைக்கிறவங்க என்ன தடையா வருது? நீ பிள்ளை மாதிரி தேவரதன பிரச்சனையா வருது. சில இடங்கள்ல இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துறேன் ஜாக்கிரதை. பிரச்சனை வரும்போது எங்க வருது? இந்த காரணத்துனால வருது. அப்ப இந்த பற்று இல்லாம இருந்தா பிரச்சனை வராது இல்ல? பற்று இல்லாம இருக்க மாட்டாங்க இல்ல? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வாழ விரும்பவில்லை. நிதர்சனமாக ஊரறிய உலகறிய கலப்பு திருமணம் நடந்திருக்கின்றன. ஓடி போய் திருமணம் நடந்திருக்கிறது. அவர் அவர் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதை காலம் தீர்மானி. ஜாதியை ஒழிப்பேன் என்று சொல்லி கிளம்பினால் அது கற்பனை. ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன், தப்பிச்சு ஓடிவான் நிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த டிஸ்பியூட்டு, இந்த கிளாஸ், இந்த கொலை, இது எல்லாமே இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அமைஞ்சிருது. இப்படி ஒரு பற்று வச்சு தானே வெளியா மாறுது. இருக்கலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கப்பட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்றவன் தான் மெஜாரிட்டியா இருக்கான். அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசா கேட்டுட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.